பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் இன்று முதல் ஹால் டிக்கெட்டை பதிவு செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் இன்று இரவு உள்ளிருப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்துள்ளார். ராகுல்காந்தியின் தகுதி நீக்கத்தை கண்டித்து கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இன்று வந்தனர். சென்னையில் நடைபெறும் ஐபிஎல் போட்டிகளுக்கான டிக்கெட் விற்பனை இன்று முதல் தொடங்கியது. டிக்கெட்டுகளை வாங்க அதிகாலையிலேயே சேப்பாக்கம் மைதானத்தில் ரசிகர்கள் குவிந்தனர். சென்னையில் 7 லீக் போட்டிகள் நடைபெறவுள்ள நிலையில் 1500 ரூபாய் முதல் 3000 ரூபாய் வரை டிக்கெட்டுகள் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் மங்களம் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர் செந்தில்குமரன் வில்லியனூர் பகுதியில் வெடிகுண்டு வீசியும் கத்தியால் தாக்கியும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் திட்டத்தில் தவறான கற்பனையை செய்ய வேண்டாம் என்று அமைச்சர் முத்துசாமி கூறியுள்ளார். சென்னையை அடுத்த பெருங்குடியில் வக்கீல் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த வெறிச்செயலில் ஈடுபட்ட ரவுடி கும்பலை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குருவிமலை பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 12 உயர்ந்துள்ளது. 2 விடுமுறைக்கு பிறகு தமிழக சட்டசபை இன்று மீண்டும் கூடியது. பட்ஜெட் மீதான 3வது விவாதம் நடைபெற்றது. வணிக நிறுவனங்களில் தமிழில் பெயர் பலகை வைக்க வணிகர்கள் ஆதரவு தர வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மதுரை அலங்காநல்லூர் அருகே முல்லை பெரியாறு கால்வாய் பாலம் இடிந்து விழுந்தது. அதை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்று கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மதுரை சுப்பிரமணியத்தைச் சேர்ந்த கார் விற்பனை செய்யும் தொழிலை செய்து வருபவரை 50 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டிய வழக்கில் மேலும் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறையின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டப்பணிகளை தலைமை செயலாளர் இறையன்பு நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளை பேசவிடாமல் பிரதமர் மோடி அரசு அடக்குமுறையை ஏவி வருகிறது என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள அறம் வளர்த்த நாயகி சமேத பேரூராண்டார் கோவிலில் இன்று குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இதையொட்டி அப்பகுதியில் உள்ள தேவாலயம் மற்றும் பள்ளிவாசல்களில் இருந்து கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் பாரம்பரிய முறைப்படி சீர் எடுத்து வந்தனர். அதிமுகவில் தனிமனித ஆதிக்கம் கிடையாது, எவனாலும் அதிமுகவை அழிக்க முடியாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார். ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் தமிழக ஆளுநருக்கும் தமிழக அரசுக்குமான சட்ட போராட்டம், அதில் நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை என்று தெலுங்கானா மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் தொடர் வறட்சியால் தேயிலையில் கருகல் சிவப்பு சிலந்தி நோய் தாக்குதல் ஏற்பட்டு வருகிறது. இதனால் பசுந்தேயிலை வரத்து குறைந்து தேயிலை உற்பத்தியும் பாதித்துள்ளது. கடந்த ஓராண்டில் 5.93 லட்சம் கிலோ உற்பத்தி சரிந்துள்ளது. ராகுல்காந்திக்கு வழங்கியிருப்பது பெரிய தண்டனை. நீதிமன்றமும் இன்னொரு வாய்ப்பு கொடுத்திருக்க வேண்டும். அவசரப்பட்டு அவரது எம்பி பதவியை பறித்திருப்பதை பாஜக தவிர்த்திருக்கலாம் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். ராகுலின் பதவியை பறித்தது அரசியலமைப்பு சட்டம்தானே அன்றி பாஜக அல்ல என்பது ஒரு எம்பிக்கு தெரியாதது வியப்பளிக்கிறது. அவசரப்பட்டு இதுபோன்ற அறிக்கைகளை வெளியிடுவதை அன்புமணி தவிர்த்திருக்கலாம் என்று பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி பேசியுள்ளார். போதைப் பொருட்கள் குறித்து ஆவண குறும்பட போட்டி நடத்தி வெற்றி பெறும் குறும்படங்களை பள்ளி கல்லூரிகளில் திரையிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்த திட்டமிடப்பட்டது. இந்த போட்டிக்கு 300 குறும்படங்கள் வந்தன. சிறந்த 4 குறும்படங்கள் தேர்வு செய்யப்பட்டு உள்ளன என்று சென்னை போலீஸ் கமிஷனர் சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார்.
மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்கு தற்போது வெற்றியடைந்த LV M3 M3 ராக்கெட்டின் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளது என்று இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் இஸ்லாமியர்களுக்கு மீண்டும் 4% தனி இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று அக்கட்சித் தலைவர்கள் அறிவித்துள்ளனர். கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை ஒரு சகுனி என்று காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா விமர்சனம் செய்துள்ளார். பீகாரில் நடந்து வரும் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து ஆய்வு செய்யப்படும் என்று மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னவிஸ் கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி மற்றும் சோனியா காந்தியை அவமதித்ததற்காக பிரதமர் நரேந்திர மோடி ஏன் தகுதி நீக்கம் செய்யப்படவில்லை என்று காங்கிரஸைச் சேர்ந்த நானா பட்டேலே கேள்வி எழுப்பியுள்ளார்.